கரா நியூ வேவ் தமிழ் சினிமா பத்தி நிறைய வாட்டி ஓபன் பண்ணாலும் பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து 2007 தான் பில்லா, சென்னை 28, அதுக்கப்புறம் பருத்தி வீரன், இதெல்லாம் ஐ மீன் சப்சிக்வெண்ட் இன்டர்வெல்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிளாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஃப்ட்ல வந்து பில்லா ஒரு பெரிய மைல்கல். பருத்தி வீரன் ஓவராலாவே இன்னைக்கு பேசப்படுற தலித் சினிமா வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படங்களுக்கு ஒரு பெரிய ரீபூட் அமைஞ்சிச்சு. சென்னை 6 lakh 20 கேன மேட் சினிமா கேண்டிட், இந்த மூணு படங்களுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு அந்த காலகட்டத்தில், லேட் 2000ஸ்ல. அதனை தொடர்ந்து வந்து முக்கியமான ஒரு நியூ வேவ் தமிழ் சினிமா எங்க ஆரம்பிக்குதுன்னா, இன்னைக்குமே டேலண்ட் ஸ்பாட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல வந்து நாளைய இயக்குனர் அப்படின்றவரு அந்த நிகழ்ச்சியை பாராட்டி ஆகணும். அதுல இருந்து வந்த ஃபில்ம் மேக்கர்ஸோட லிஸ்ட் நீங்க எடுத்தீங்கன்னா, அல்போன்ஸ் புத்திரன், கார்த்திக் சுப்ராஜ், அப்புறம் நம்ம நித்திலன், பாலாஜி மோகன், நலன் குமாரசுவாமி, எவ்வளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க, விச் இஸ் கிரேட். அதே மாதிரி வந்து இந்த நியூ வேவ் தமிழ் சினிமாவில் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா, இந்த சி வி குமார். அவரை பற்றி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அவர் ஒரு தயாரிப்பாளராக கண்ணா பின்னான் கண்டென்ட் அக்வைர் பண்ணி அவர் மூலமாக வர டேலண்ட்டை பாருங்கள், எவ்வளோ பேருன்னு பாருங்கள். பாரஞ்சித், அட்டகதி தினேஷ், கார்த்திக் சுப்ராஜ், விஜய் சேதுபதி, சந்தோஷ் நாராயணன், பாபி சிம்மா, லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சி வி குமாரும் வந்து அப்படிப்பட்ட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. நலன் குமாரசுவாமியும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனர் டு தமிழ் சினிமா டிரான்சிஷன் தான். அந்த விதத்தில் அந்த நியூ வேவ் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய முயற்சிகள் நடந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் வென்ட் ஆன் டு டிரெக்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாரஞ்சித் வென்ட் ஆன் டு டிரெக்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விச் வீனோ, நலன் குமாரசுவாமி இஸ் டிரெக்டிங் அ கார்த்தி ஃபிலிம், அந்த டேலண்ட் நித்திலன் வந்து இஸ் டூயிங் விஜய் சேதுபதி 50th ஃபிலிம், பாலாஜி மோகன் வென்ட் ஆன் டு டிரெக்ட் தனுஷ். ஸோ இப்படி இவங்க எல்லாருமே வந்து நியூ வேவ் தமிழ் சினிமாவில் முக்கியமான படைப்புகளை பண்ணுற படைப்பாளிகளாக மாறுறாங்க. அண்ட் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளர், அவரும் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இஸ் ஆல்வேஸ் பீன் அவருக்கு வந்து, நீ திரும்ப திரும்ப அந்த பாடல் எல்லாருக்கும் ஏன் வந்து பெரிய லெவலில் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா, நீ எண்டு கார்டு போட்டால் அவர் ட்ரெண்டு கார்டு போடுவார், ட்ரெண்டே மாற்றுவார்ன்ற மாதிரி. என்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பாரஞ்சித்தோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சாரோ அன்றைக்கி தான் வந்து யங்ஸ்டர்ஸ் கேன் டூ 2 film old 3 film old ஃபில்ம் மேக்கர்ஸ் கூட கேன் டூ ஃபிலிம்ஸ் வித் பிகர் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு பேச ஆரம்பிச்சிச்சு. உலகநாயகன் இன்ஸ்பைட் ஆஃப் பீங் அ டயலாக் ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அண்ட் டிரெக்டர், கௌதம் மேனனோட அவர் வந்து வேட்டையாட விளையாடல இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஆக்டராக மட்டும் ஒரு ஹீரோ மட்டும் ஒரு படத்தில் நம்ம பார்த்தோம்னா அது கண்டிப்பான முறையில் வந்து விக்ரம் தான். ஸோ இப்போ சமீபத்தில் ஹெச் வினோத் ஆல்சோ யூனோ வெண்ட் ஆன் டு மேக் அஜித் ஃபிலிம் ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் கார்த்தி. கார்த்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய சென்ட்ரிஃபியூகல் பாயிண்டாகவே ஃபங்க்ஷன் ஆகிருந்திருக்காரு ஒரு காலகட்டத்தில். அவரை டைரக்ட் பண்ண பாரஞ்சித், அவரை டைரக்ட் பண்ண ஹெச் வினோத், அவரை டைரக்ட் பண்ண சிறுத்தை சிவான் சொல்லி, அவரை டைரக்ட் பண்ண மித்ரன், அவரோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த லோகேஷ் கனகராஜ் படம் அனௌன்ஸ்மெண்ட் டக்குன்னு விட்டாங்க. ஸ்னைப்பர் சீனை லோகேஷ் சொன்னதாகவும், அதை தலைவர் எடுத்துகிட்டு போய் நெல்சன் கிட்ட சொன்னதாகவும், அதை நெல்சன் வந்து ஜெயிலரில் வச்சதாகவும் சொல்லி ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய கூஃப் அப் நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் லோகேஷ் கனகராஜ் வாஸ் சப்போஸ் டு டூ அ தலைவர் ஃபிலிம் ஈவன் பிஃபோர் விக்ரம் ஃபார் ஆர்கேஎஃப்ஐ. இது வந்து ஒரு பழைய நியூஸ். அதில் வந்து உலகநாயகன் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ நடிக்கிறதாகவும், அது தலைவர் படமாக இருந்ததாகவும். லோகேஷ் கனகராஜ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம் எல்லாமே அவரோட லேட் 2010ஸில் அந்த பீரியடில், அந்த காலகட்டத்தில் அந்த மேன்ஷன் லைஃப்பில் இருக்கும்போது எழுதப்பட்ட கதைகள். அப்போ அது வேறு சைஸில் இருந்திருக்கும். கைதியுமே வந்து யூ வாண்டட் டு டூ இட் அஸ் அ மன்சூர் அலி கான்ஃபியூஸ். ஸோ லோகேஷால் டக்குன்னு இரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்டார் அந்த கதையை எலிவேட் பண்ண முடியுது. லியோ ஆல்சோ பேக் தென் ரொம்ப நாள் முன்னாடி ஹி வாஸ் சப்போஸ் டு டூ இட் வித் சூர்யா சார் அப்படின்லாம் டாக் இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் லியோ வந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் படமாக ஒரு 1000 crores அடிக்க போகுது. நான் கேஜிஎஃப், நான் RRR ரெக்கார்ட் அடிக்க போகுது. ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணப்பட்ட படம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் படி லோகேஷ் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்காரு. எல்லா ஹீரோஸ்க்கும் அவரால் குவிக் சக்சஷனில் படங்கள் பண்ண முடியுது. அவர் கைதி பண்ணிட்டு இருக்கும் போதே அவருக்கு மாஸ்டர் கிடைச்சது, மாஸ்டர் பண்ணிருக்கும் போது விக்ரம் கிடைச்சது, விக்ரம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லி ஒரு லூப்பில் போயிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கதை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லி அது அப்படியே வந்து இப்போ சன் பிக்சர்ஸ்க்கு போய், சன் பிக்சர்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஜெயிலரோட வெற்றியை பற்றி பேசும்பொழுதே எதை வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம்னா, அவங்க நோமோட சேட்டலைட் ஃப்ரெண்ட்லி சேனல், அவங்க வந்து ஜானரை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, டைரக்டர்ஸ்க்கு டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் நோன் ஃபார் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் டெலிவரிங் ப்ராடக்ட்ஸ் ஆன் டைம். அவங்க டிஸ்ட்ரிபியூஷன்கிட்டேருந்து தான் ப்ரொடக்ஷனுக்கு வந்தாங்க. அவங்க எப்படி வந்து இந்திரனை வந்து ஐங்கரன் கிட்டே சோர்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்தாங்க. தனுஷ் திருச்சி திருமலம் தி கிரியேட்டட் ஹிட், காஞ்சனா தி கிரியேட்டட் ஹிட். அவங்களுக்கு வந்து சேட்டலைட்லையும் வந்து இன்வென்ட்ரி செல்லிங் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் அவங்களால பெரிய படங்கள் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காகவே. அப்படி வந்து சன் பிக்சர்ஸ் இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக தமிழ் சினிமாவில் நான் ஷங்கர் ஃபிலிம்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட் கிவன் ஃபார் அ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து
தலைவரோட படம் ஃபார் லோகேஷ் கனகராஜ். ஏன்னா ஜெயிலர் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிட்டதுனால அவங்க ஒரு கேஜிஎஃப் லெவலில், ஒரு பாகுபலி லெவலில், ஒரு பொன்னியின் செல்வன் லெவலில், ஒரு RRR லெவலில் ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று கொடுக்கணும், அது உலகம் பூரா பார்க்கப்பட வேண்டும் சொல்லி அதுக்கான லாபிங்லாம் எப்பயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சன் பிக்சர்ஸ் வந்து கலாநிதி மாறனோட தலைமையில் ஒரு எஃபிஷியன்ட் டீம் அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. அவங்களால பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அண்ட் தே கேன் கிரியேட் த நாய்ஸ். அந்த நாய்ஸ் கிரியேட் பண்ணுறது, ரைட் கைண்ட் ஆஃப் நாய்ஸை கிரியேட் பண்ணுறது சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ 500 crore பொருட்செலவில் without any exaggeration, you can even save this video for a while. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கிட்டத்தட்ட 500 crore பொருட்செலவில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் ஒன்று பண்ண போகிறாங்க. அது எந்த லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்குன்னா அன்பிலீவபிள். யூனோ ஃபார் யூனோ நியூ கமர்னு சொல்ல முடியாது ஃபார் சம்படி லைக் லோகேஷ். அவர் என்றைக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறவர். விக்ரமுமே வந்து 35 days தான் உலக நாயனோட டேட்டு, 150 days ஷூட் பண்ணாங்க, கரெக்டாக டைத்துக்கு கான்டென்ட் டெலிவர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் லோகேஷோட பிளானிங்கை வந்து நம்ம பாராட்டி ஆகணும். லியோக்கு கூட அவங்க கதையை கேரளாவில் ஷூட் பண்ணணும்னு நினச்சி ஸ்கவுட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அமையாமல் தான் அந்த வென்ட் ஆஃப் டு காஷ்மீர். ஏன்னா தளபதி விஜய் வந்து சும்மா வெளியில் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணவே முடியாது. ஸோ சூப்பர் ஸ்டாரோட கதையுமே வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் அவங்க ஒரு ஒரு படமாக ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் சேஞ்சிங் டைம்ஸ் ஃபார் தமிழ் சினிமா. சமீபத்தில் தனஞ்சயன் சார் கூட ஒரு தொகுப்பில் சொல்லியிருந்தார், வென் விஜய் ஒர்க்ஸ் வித் வெற்றிமாறன் இட் இஸ் கோயிங் டு பி நியூ. ஸோ அதனால் வெறும் ஸ்டேபிள் ஃபிலிம்ஸ், ஹீரோ யூனோ வெஹிக்கிள் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி வேணும், ஈகோ மசாஜ் படமாக இல்லாமல், பவர் பிளே படமாக இல்லாமல், ஜானருக்குள்ளே கொண்டு போய் ஒரு ஸ்டோரி வேர்ல்டை கிரியேட் பண்ணி ரொம்ப கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு அனுபவத்தை கொடுக்குற படங்களை இந்த யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஹெச் வினோத் அவர்கள் இஸ் கோயிங் டு டீம் அப் வித் உலகநாயகன். அதுவுமே பயங்கரமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து மணிரத்னத்தோட பண்ண போகிற படத்தில் வந்து ஜெயம் ரவி த்ரிஷாலாம் நடிக்கிறாங்க. ஸோ எல்லாமே இன்றைக்கி ஜானர் கதைகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியன் டூமும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஜிலாண்டே ஆன் அ ரன் பட் அகெயின்ஸ்ட் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம்ன்றது வந்து சங்கர் சாருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. ஸோ அவருக்கும் அது ரொம்ப ஈஸி. இங்கே ஜவானோட நம்பர்ஸ் பார்க்கும்போது பாலிவுட்டே கம்ப்ளீட்டாக ரிவைவ் ஆயிருக்கு. தமிழோட ஜவானே வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு முறையும் நம்மளோட ஓப்பன் பண்ணால வீடியோ கால் பண்ணும்போது சினிமா ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி எவ்வளோ க்ரோ ஆகுது, என்ன மாதிரியான முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி இந்த டீட்டெயிலிங் அட்டென்ஷன் டு டீட்டெயில் தான் நம்மளோட ஆசையே. அந்த விதத்தில் இந்த லோகேஷ் கனகராஜன் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம் வந்து இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஏன்னா விக்ரம் படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், விக்ரம் ஜெயிச்சா தமிழ் சினிமா ஜெயிக்கணும்னு. ஏன்னா அதில் வரக்கூடிய காசு வச்சு கமல் அவர்கள் மீண்டும் சினிமாவுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்படி தான் ஒரு சிவகார்த்திகேயன் படம், ஒரு சிம்பு படம்னு பேரலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கமிங் பேக் டு வாட் லோகேஷ் அண்ட் சன் பிக்சர்ஸ் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கம்பைன்லி வில் மேனேஜ் டு அச்சீவ், வில் சேஞ்ச் தமிழ் சினிமா ஃபார் எவர் வித் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா ஃபாரின் ரிலீஸு, சேட்டலைட்டுன்னு எல்லா பக்கமும் வந்து ஒரு எக்கானமி பில்ட் பண்ணி ரொம்ப மிகப்பெரிய ஒரு தமிழ் படமாக கொண்டு போவாங்க. ஸோ ஐ பிலீவ் திஸ் இஸ் கோயிங் டு பி த பிகஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா.